வணக்கம் ஸ்ட்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலச்சகமன் நான் கந்தசாமி டிஎன் டெட்டு ஒரு நல்ல நியூஸ் என்ன இங்கே கொடுத்துருக்குற இந்த பேப்பர் கட்டிங்கில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பள்ளி கல்வித்துறைக்கு வந்து புதுசாக ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தரை நியமனம் செஞ்சதுக்கு ஒரு சில பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம் ஓகே இப்போது இதில் என்ன சொல்லப்படுதுங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இதில் பற்றியில் பாருங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயர்கள் அவர்கள் அதாவது ஐஏஎஸ் அதிகாரி நந்தகுமார் அவர்கள் வந்து நியமனம் செஞ்சது அதடி மாற்றம் செஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகே ரைட் இப்போ என்ன தமிழ்நாடு ஆசிரியர் சங்க மாநில தலைவர் இளமாறன் வெளியிட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது கொடுத்துருக்கு அவர் வரிசை சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஐஏஎஸ் அதிகாரி வந்து நியமனம் செஞ்சது ஒரு வரவேற்புக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் கொடுத்துருக்கு கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து ஒழுங்காக ப்ராப்பராக எதுவுமே நடக்கலை சில பிரச்சனைகள் வந்து கோர்ட்டில் இன்னும் நீதிமன்றத்தில் கோர்ட்டு வழக்குகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற விஷயத்தால் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து சொன்ன ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம் இதுதான் வரவேற்பு கொடுத்துருக்காரு அதே மாதிரி தமிழக உடற்கல்வி மற்றும் ஆசிரியர் சங்க மாநில தலைவர் பெருமாள் வெளியிட்ட அறிக்கையில் பள்ளிக்கல்வி இயக்குநர் பதவியில் ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்திருப்பதை இவரும் வரவேற்பு கொடுத்துருக்காரு அப்போ ஒரு சில பேர் அதாவது இந்த பக்கம் பாருங்களேன் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் ஆகிய சங்க நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எதிர்ப்புகளும் வந்திருக்கு சரி இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு இது இதனுடைய தேவை என்ன இந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானதா சார் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கோமே இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல வந்து நடந்த முதல் டெட்டுலேருந்து நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தொண்ணூறு மார்க் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா நூற்றம்பது கொஸ்டுக்கு தொண்ணூறு மார்க் எடுத்திருந்தா அப்புறம் எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க பட் அந்த டைமில் வந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் முதல்ல வந்து பன்னிரெண்டாயிரம் வேக்கண்ட் பக்கம் கொடுத்துருந்தாங்க அதில் தொண்ணூறு மார்க் ஃபஸ்ட் டெட்டில் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த இதில் ஒரு ஆறாயிரம் பேர் மட்டும் தான் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணியிருந்தாங்க மீதி பேர் பாஸ் பண்ண வேகன்சி அப்படியே கிடந்தது அப்புறம் மறுபடியும் இன்னொரு டெட்டு போட்டு அதில் கொஞ்சம் அவசர அவசரமாக எல்லாரையுமே வந்து ஃபில் பண்ணாங்க அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து போஸ்டிங் வந்து போடுறது கொஞ்சம் இருந்துச்சு இடையே பின்னாடி வந்து வெயிட்டேஜ் மார்க்கை கொண்டு வரணும் அதாவது டெட்டு மார்க் வித் வெயிட்டேஜ் மார்க் இந்த ரெண்டு மார்க்கையும் வச்சு தான் போஸ்டிங் போடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தது இதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போயிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எம்பத்திரெண்டாயிரம் பேர் பக்கம் இருந்திருக்காங்க ஸோ அத்தனை பேரையுமே வந்து இன்னும் போஸ்டிங் போடல ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர்மெண்ட்டு அது இதுன்னு நிறைய வேகன்சி இருக்கிற பட்சத்தில் பட்டு போஸ்டிங் வந்து போடவே இல்லை இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான செலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தொண்ணூறு மார்க் நெக்ஸ்ட்டு எண்பத்திரெண்டு மார்க் அப்புறம் வெயிட்டேஜ் மார்க் வேணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் மார்க்கு டெட் மார்க் இதெல்லாம் வேணும் அப்புறம் கோர்ட்டும் ஒரு தீர்ப்பு கொடுத்தது டெட் மார்க்கு வித் இன்னொரு அடிஷனல் இன்னொரு மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் அடுத்தது வந்து பின்னாடி முழுக்க தெரியும் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் வச்சு நம்ம போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கான ஒரு ஜிவோவை பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து இது வரைக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடு நம்ம டீச்சர் போஸ்டிங் போடுறதில் இல்லை ஸோ இங்கே வந்து ஒரு அதாவது ஐஏஎஸ் அதிகாரியே இதில் போட்டிருக்காங்க இதில் இதனால் வந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போதைக்கு நம்ம அதை எதிர்பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க குறைகளும் சொல்கிறாங்க நிறைகளும் சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் நமக்கு போஸ்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் அது ஒன்று போதும் சார் வேறு நீங்கள் எந்த அதிகாரி வேணாலும் என்ன வேணாலும் மாற்றிக்கோங்க பண்ணிக்கோங்க எது வேணாலும் செய்யுங்க பட் இங்கே வந்து படிச்சுட்டு இன்றைக்கி பாருங்கள் ஏற்கனவே ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சம்பளமும் கம்மி அவங்க ஏற்கனவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க இந்த டைமில் வந்து கொரோனாவால் பாதி சம்பளம் தான் போடுற ஒரு சூழ்நிலை எத்தனையோ டீச்சர்ஸுடைய நிலைமை வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது இதற்கு நடுவில் ஏதோ ஒரு வகையில் போஸ்டிங் ஒன்று நமக்கு போட்டால் போதுங்கிற ஒரு நிலையில் நாம் இங்கே யோசிச்சு யோசிச்சுட்ருக்கு ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆக்செண்ட்ஸ் இங்கே ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம பார்க்கும் பொழுது கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல இது என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் கொடுத்து போஸ்டிங் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல தெளிவாக நமக்கு தெரியுது ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைமைகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்கவங்கள வச்சுருக்காங்க ஏன்னா பாருங்க டிஎன்பிசியில் கூட நிறைய மாற்றங்கள் அது பாருங்கள் ப்ராப்பராக போயிட்டு அது வந்து கரெக்டாக இயர்ஷியல் ஆனுவல் பிளானர் கொடுத்துறாங்க அந்த ஆனுவல் பிளானர் பற்றி இந்த கொரோனாவால் ஏதோ ஒரு மாதம் ஒன்று மாதம் தள்ளி போயிட்டு தவிர பட் அங்கே வந்து ஒரு ப்ராப்பராக போயிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி அதிகாரிகள் இதிலையும் போட்டு நம்ம டெட் எக்ஸாமையும் ஒரு ப்ராப்பராக போட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக போஸ்டிங் இந்த மாதிரி தான் நம்ம போடப்படும் இப்படி தான் போடப்படும் ஒரு மெத்தேடு ஒரு சிஸ்டமேட்டிக் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இது கூடிய விரைவில் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நமக்கு நல்லா தெரியுது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃண்ட்டாக படிங்க இந்த கொரோனா டைமில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக நல்லா உட்காந்து வீட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமாக சொல்லிடுறேன் பாருங்கள் கொரோனோடைய பாதிப்பு நிறையவே இருக்குது சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் முகக்கவசம் கட்டாயம் நீங்கள் போடுங்கள் அடிக்கடி கைகளை கழுவிட்டே இருங்க இது வழக்கமாக எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் தான் பட் நானும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இதை சீரியஸ்னஸ்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டீச்சர்ஸ் ஆகிய நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து நாலு பேர் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இந்த கொரோனா டைமை வீட்டில் உட்காந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க சிரமம்தான் கஷ்டம் தான் வீட்டில் எத்தனை சிரமங்கள் தான் செய்யுது பட் இந்த சிரமத்தோட சிரமமாக நீங்கள் படிங்க அதுக்கான சூழ்நிலைகள் வந்து இப்போ நல்லதா நமக்கு அமைஞ்சிட்டு இருக்குதுன்றது நல்லா தெரியுது ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் போஸ்டிங் போடுறதுக்கான அறிகுறிகள் நல்லாவே தெரியுது ஓகே சரண்ட்ஸ் நான் அடுத்த ஒரு நல்ல நியூஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ